பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். எம்ஆர்எல் ரியாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் 12 ஆண்டு கொண்டாட்டம். ஓஎம்ஆரில் டிடிசிபி அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸை வட்டி இல்லா மாத தவணையில் வாங்கி மகிழுங்கள். ஐஎஸ்ஓ 9001:2015 சான்றிதழ் பெற்ற நிறுவனம். கான்டாக்ட் 9962888888. உனக்கு பிரச்சனை வரும்போது முருகா முருகான் அடிச்சுக்கிற தள்ளியில் அடிச்சுக்கிறிய உள்ள, நீ கர்ப்ப கிரகத்தில் என்னைக்கா நீ முருகான்னு சொல்லியிருப்பியா? என்னைக்காவது ஒரு திருப்பு கூட நீ மனசார பாடியிருப்பியா? முழுக்க பப்ளிக் டினாமினேஷன் டெம்பிள் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே தீட்சிதர்களுக்கு சொந்தமான கோயில் என்று சொல்லவே கிடையாது. திருச்சிற்றம்பலம் மேடையில் தமிழ் பாடக்கூடாதுன்றேன். யார் உனக்கு அந்த அதிகாரம் கொடுத்தா? ஆறாம் திருமுறையில் அண்ண நடையார் அமுத மொழியார் தென்னன் தமிழும் இசையும் கலந்த தில்லை சிற்றம்பலம் தன்னூல்ன்றாருங்க. என்னுடைய நண்பர்கள் ஒரு கிலோல வெள்ளி வில்வ மாலையை கொடுத்துருக்காங்க. ரெசிபி இப்போ வரைக்கும் கொடுக்கலீங்க. அவங்க செல்வந்தர் வந்து கல்யாணம் பண்ணார் தெரியுங்களா? திரு எஸ் அதில் ரெண்டு மூணு பேர் உற்சாகப்படுத்த அறுத்திட்டு மேலே போய் உட்காந்துருக்கிறான். எங்க பொன்கூரை மேலே மேலே பார்க்க படுத்துன்னு தூங்கி இருக்கிறான். கையில் பாட்டிலோடு வச்சு தூங்கி இருக்கான். அப்போ எங்கடா போச்சு ஆகமண்ணா? பாடுறதுக்கு ஒன்று விட மாட்டான். அதுதான் பிரச்சனை. அவங்கள பொறுத்த வரைக்கும் வடமொழி தான் முதல். தமிழில் பணம் தீட்டாயிடுன்றான். கொள்ளையை அடிச்சுக்க வாய்ப்பு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு தான் நாங்கள் சொல்வோம். ஏன்னா ஏற்கனவே நடந்திருக்குன்னு அவனே ஒத்துக்கிறான். எஃப்ஐஆர்லாம் இருக்குது. நகைக்கிற அவங்களை எப்படின்னா தப்பு செய்வான், செஞ்சுட்டு பிறகு என்ன பண்ணுவான், சட்டம் போடுவான். சுற்றுப்பிரகாரத்தில் வரும்போது திருமுறைகள் திருவாசங்கள் வந்து வச்சுருப்பாங்க. பண்ணிரு திருமுறை சரிங்க, ஒரு விளக்கேற்றது கூட ஆள் இல்லைங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? பண்ண மாட்டாங்க. அவனுக்கு திருமுறை மேலாம் நம்பிக்கை கிடையாது. ஒன்று, நால்வர் மீது அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்போது இவங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. முதல்ல தெளிவாளந்தனர் கிடையாது, தெளிவாக தெரிஞ்சு போச்சு. சும்மா சொல்லிட்டு இருக்கான் என்ன தெளிவாளந்தனர் தெளிவாளந்தனர் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க முழுக்க வந்தே டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நமது டாட்ஸ் மீடியாவின் அரசியல் குரல் நிகழ்வில் நம்முடனிருக்கும் சிறப்பு விருந்தினர் சைவ சித்தாந்தி மதிப்புக்குரிய திரு பிரகாஷ் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நிகழ்வு. ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா மகிழ்ச்சி. தமிழகம் முழுக்க ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தமிழக அரசினுடைய மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அமைச்சர் பெருமக்கள் ஆய்வுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே ஆய்வுக்கு சரியான வகையில் ஒத்துழைப்பு அளிக்கப்படலை. நிறைய விஷயங்கள் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. இரண்டாவது நாளான ஆய்வின் போது ரொம்பவே ஒரு நகைப்புக்குரிய அதிர்ச்சிக்குரிய விஷயம் கேட்டிங்கன்னா, அலுவலக அந்த சாவி வந்து இல்லை, சாவி இல்லாதனால எங்களால் திறக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக குறிப்பாக அவங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கிற ஒரே விஷயந்தான், அறநிலையத்துறை சட்டம் 1959 107வது பிரிவினுடைய வெளிச்சத்தில் நீதித்துறை உத்தரவுகள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு இந்த கோயிலில் ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சைவ சித்தாந்தியாக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, தில்லை என்ற சொல்லுக்கு மன்றம் என்ற ஒரு பொருளும் உண்டு. அதே போல் இப்போ மன்றம்னாலே வழக்கு வந்து எப்பயுமே நடந்துட்டுருக்கோம். அதே போல் தில்லையினாலே இப்போ தொல்லை தரக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய நடந்துட்டுருக்கு. இப்போ இல்லை, ஏறக்குறைய அப்போந்தே பிரச்சனை. தேவாரம் திருவாசகங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ராஜராஜ சோழன் பீரியடில் என்ன நடந்தது, மீட்டெடுத்தது. இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாவி இல்லைன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நகைச்சுவையான விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சொல்லுவாங்க பாருங்கள், சீப்பு ஒழிச்சு வச்சுட்டாங்கன்னா கல்யாணம் வந்து நின்றுடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவங்க வந்து தீட்சிதர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது உண்மை என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்க சொல்கிற அந்த மாதிரி எந்த விதமான தீர்ப்பு நகல்லாம் அப்படி வரல. நீங்கள் சொல்கிறது அந்த 1959 1959 கூட அந்த தீர்ப்பின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பப்ளிக் டினாமினேஷன் டெம்பிள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, எந்த இடத்துலையுமே தீட்சிதர்களுக்கு சொந்தமான கோயில் என்று சொல்லவே கிடையாது. அதில்
ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க, அழுத்தம் திருத்தமாக 1959 சட்ட பிரகாரப்படி நீங்கள் போட்டு வச்சிருந்த அந்த செயல் அலுவலர், அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து எந்த விதிகளின் அடிப்படையில் நீங்கள் நியமிச்சிங்க அதுதான் நாங்கள் ரத்து பண்ணியிருக்காங்களே சொன்னாங்களே தவிர, ரத்து செஞ்சுட்டு கோயில் எட்டுனு வந்து டின்னர் இவங்ககிட்ட கொடுத்துருங்கலாம் எங்கேயுமே சொல்லலை, தீர்ப்பிலே இல்லைங்க. அதுதான் ரொம்ப அங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஈஓ தான் அவங்க ரத்து பண்ணியிருக்காங்களே தவிர, இந்த கோயில் வந்து தீட்சிதர்களுக்கு சொந்தமானதுன்னு எங்கேயுமே சொல்லலை. ஓகே, நான் சொல்கிற விஷயம் புரியல. ஆனால் ஆய்வுக்கு வரக்கூடிய அனுமதியே கிடையாது, அந்த அதிகாரமே கிடையாதுன்னு திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தரப்பில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் வாடகைக்கு வந்து போகிறீங்க, ஒரு வெளிப்படையாக நம்ம ஒரு நடக்கிற நடைமுறை விஷயத்தில் சொல்கிறோம். இப்போ வீடு வந்து காலி பண்ணுங்கன்னு சொல்கிறான்னா நம்ம போய் தான் ஆகணும். ஆமாம், நான் இத்தனை வருஷம், நான் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் நான் இருந்துட்டேன், வீடு வந்து எனக்கே சொந்தம், நீ வெளியே போடான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எங்கேயுமே அந்த தீர்ப்பில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இல்லை, 1888களிலிருந்து முத்துசுவாமி ஐயர் காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இவங்க பல முறை வழக்குகள் போட்டிருந்துருக்குறாங்க. இதெல்லாம் எங்கே வருது நான் சொல்கிறேன். 1888 ஏஎஸ் நம்பர் 108159 அதுல இருந்து எந்த விதமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பதிவுகள் இல்லை, இது தீட்சிதர்களுக்கு சொந்தமான கோயில் என்று இல்லை. மறுபடியும் அவங்க 18/5/1933 மறுபடியும் போட்டாங்க, டிஸ்மிஸ் ஆச்சு. மறுபடியும் 1936 திருப்பி ரீஷூட் அப்ளை பண்ணாங்க. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் டினாமினேஷன் டெம்பிள் தான் பல முறையாக வந்துட்டு இருக்குது. இது ரீசெண்டாக எப்போ நடந்ததுன்னா கிட்டத்தட்ட பாருங்க, 1888 கிட்டத்தட்ட என்ன வருஷம் அது, 150 வருஷம் ஆகுதா? அப்போதுலேருந்து இவங்க வழக்கு போட்டுட்டே இருக்காங்க, இவங்க பக்கம் ஃபேவராக வரவே இல்லை. 6/1/2014 தான் இந்த நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, செயல் அலுவலர் என்று சொல்லக்கூடிய ஈஓ என்ற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து ரத்து செய்தாங்களே தவிர, ரத்து செஞ்சான், அதுதான் செஞ்சேன். ஏன் ரத்து செஞ்சேன்னா, நீங்கள் எந்த விதிகளின் அடிப்படையில் ஈஓ வந்து நியமித்தீர்கள்னு கேட்டாங்க. ஓகே, அவங்க என்ன, நம்மளுடைய கவர்மெண்ட் செஞ்ச நல்ல விஷயம்தான், பட் அதுக்குன்னு அதில் வந்து சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துலேயே சொல்லியிருக்கிறாங்க, மிஸ் அப்ராப்ரியேஷன், மிஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நடந்திருக்குதுன்னு ஒத்துக்கிறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வருதுங்க, தவறு நடந்திருக்குன்னு அது தெளிவாக சொல்கிறாங்க. மிஸ் அப்ராப்ரியேஷன், மிஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் சில ஒரு மால் ப்ராக்டிஸ்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதற்கு நீங்கள் ஈவோ பண்ணலாம் தப்பு, எந்த விதிமுறைகளின் படி நீங்கள் நியமிச்சிங்க, ஒரு எந்த ஒரு ஆக்ட் இருக்கணும், இல்லை இருக்கணும, சட்டம் தான் நியமிக்க. அதனால தான் இப்போ ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் ஜேசி கிட்ட போய், அவங்க பேர் திருமதி ஜோதியா என்னன்னு தெரியல, ஜேசி கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஊழல் நடந்துட்டுருக்கு, ஏறக்குறைய ஒரு 3000 ஏக்கருக்கு மேலே தில்லை சிற்றம்பலத்துக்கு அந்த கோயிலுக்கு சொத்து இருக்குதுன்றாங்க. ஓகேங்களா, இது வந்து புதிய தலைமுறையிலும் சொல்லியிருக்கிறாங்க 3000 ஏக்கர் என்று. எனக்கு அதை பத்தி சரியா தெரியல, அது சொன்னது நான் சொல்றேன், 3000 ஏக்கருக்கு மேல இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து வரவங்களுக்கு வர பக்தர்களுக்கு பக்தர்களிடத்துல ஒரு கண்ணிய குறைவு தான் அவங்க பண்றாங்களே தவிர எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கறது இல்லை என்று ஜேசி கிட்ட போய் கொடுத்துருந்தாங்க. சரி, அதனால இந்து அறநிலையத்துறை அதாவது பாத்தீங்கன்னா ஜிஓ 115 அதாவது ஆஸ் பர் த ஹைகோர்ட் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா 6/5/22 ஹெச்ஆர்என்சியுடைய அந்த நம்பர் சொல்கிறேன் நான், 22/392/22 இது வந்து அந்த இம்ப்ளிமெண்ட்ஸுடைய நம்பர் நான் சொல்கிறேன். அதன் அடிப்படையில் ஹெச்ஆர்என்சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த தில்லைச்சிற்றம்பல மேடையில் ஏறி நீங்கள் தமிழ் பாடலான்னு அந்த வெளியிட்டாங்க பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் தான் 17/5/22 சிற்றம்பல மேடையில் தமிழ் பாடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஹெச்ஆர்என்சி போர்டு கண்ட்ரோலில் கொண்டு வரணும்ன்ட்டு அதன் அடிப்படையில் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, கவர்மெண்ட் இப்போ எல்லா கோயில் அந்த காலத்தில் கோயில்கள் வந்து ஒரு மன்னன் கட்டியிருக்கிறான்னா மன்னனுடைய கண்ட்ரோலில் தாங்க கோயில். ஆமாம், கரெக்டு தானே, உண்மைதான், உண்மைதான், மன்னனுடைய கண்ட்ரோல் தான் அங்கே கோயில் இருக்கும். இப்போ ராஜராஜ சோழன் இருந்தால் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் தான். உண்மையாக சொல்ல போனால் நம்மளுடைய சிற்றம்பலம் கோயிலுக்கு கோச்சங்கட் சோழன் தான் கட்டியிருக்கிறான் நிறைய இடத்துலன்னு நம்மளுடைய பெரிய புராணம் தெளிவாக சொல்லுது. பெரிய புராணம் நம்மளுக்கு அதுதாங்க ஆதாரம். அப்போ மன்னனுடைய கண்ட்ரோல் தான் இருந்திருக்கு கோயில். இப்போ அந்த மன்னனுடைய இப்போ மன்னராட்சி கிடையாது, இப்போ மக்களாட்சி இருக்குது, மக்களாட்சி செய்யப்பட்ட அரசு இருக்குது, அரசு இருக்குது. அப்போ அவங்களுடைய கண்ட்ரோல் தான் வரணும், அவ்வளோதான். இல்லைனா பாரம்பரிய முறைப்படி நாங்கள் தான் எங்கள் வெகுகாலமாக இருக்கிறோம், பாரம்பரிய முறைப்படி ஹெச்ஆர்என்சி போர்டுக்கு அந்த கோயில் வரலை அப்படின்னும் போது நீங்கள் எதுக்காக வரீங்க, என்ன நோக்கம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. கரெக்ட், அதாவங்க இவங்களே இவங்களுடைய பைலாவில் வந்து சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுடைய பைலாவில் சொல்லியிருக்காங்க, 1846 தான் பொது தீட்சிதர்கள் என்னுடைய சபையை நாங்கள் நிரூபித்து அப்போ தான் நாங்கள் உள்ளே வந்தோம், இந்த தீக்கையெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே வந்தோம்னா அவனே அவனுடைய பயிலாளர் கொடுத்துருக்குறான் சுப்ரீம் கோர்ட்டில். அதற்கு முன்னே நாங்கள் இல்லை, பொது தீட்சிதர் அந்த சபைகள்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ தான் இவன் உள்ளே வந்திருக்கான். ஆமாம்,
அப்போ உங்களுக்கு ஏறக்குறைய என்ன ஒரு 170-180 வருஷம் அவங்க வந்தவுடனே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. 1888லேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு முதல் முதல்ல. அதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு. கோயிலுக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. நல்லா புரியுது. எந்த ஒரு தீர்ப்பின் அடிப்படையிலையும் எடுத்து காட்ட சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா தீட்சதற்குரிய கோயில் எடுத்து காட்டுங்க நீங்கள். எங்கேயுமே இல்லை, எல்லா இடத்துலையும் பப்ளிக் டினாமினேஷன் டெம்பிள் தான் அதில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு அரசுக்கிட்டே அவங்க முறையிடுறாங்க இந்த பாத்திர தீர்ப்பு இருக்குன்றாங்க. அப்போ அரசுக்கு தெரியாதா பப்ளிக் டினாமினேஷன் டெம்பிள் சொல்லப்பட்டது அரசு எடுத்து சொல்லியிருக்காதா? அப்போ அவங்க செயலில் ஏதோ ஒரு நியாயம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். அங்கே இருக்கிற ஊழல்லாம் வெளிப்பட்டுரும். இதுக்காக முதல்ல அவங்க தயங்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா உன் வழியில் தான் உங்கள் மடியில் தான் எதுவும் இல்லைன்னா பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேட்ட கணக்கு கொடுத்தா காட்டிட்டு போ, அவ்வளோதானே உன்னுடைய வேலை. இல்லை காட்டணும்னு எதாவது இருக்குதான்னு சட்டம் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ரெண்டு பேர் கரெக்டாக இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லைங்க. ஓகே, நீங்கள் வீதிக்கு வந்துட்டுன்னு வச்சுங்க, அவன் என்னன்னு கேட்க ஆரம்பிப்பான். உன்னுடைய நீ கரெக்டாக இருந்தால் ஏன்டா கடை கேட்குறான்? அதுதானே பிரச்சனை. நீ என்ன பண்ணுற, திருச்சிற்றம்பலம் மேடையில் தமிழ் பாடக்கூடாதுன்ற. யார் உனக்கு அந்த அதிகாரம் கொடுத்தா? ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இருக்கும் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர் அர்ஜுன் சம்பா, அவர் நம்ம தமிழ் வீடியோல அவர் நம்ம செந்தில் நடத்துறாரு. விக்கி கண்ணன் வந்து ஏதோ பேட்டி எடுத்தது. அவர் சொல்றாருங்க ஆதாரபூர்வமா, அதையும் நீங்க ஸ்லைட்ல போட்டு காட்டுங்க மக்களுக்கு. 33rd நிமிஷத்துல அவர் சொல்றாரு, தில்லை சிற்றம்பலம் மேடையில் தமிழ் பாடக்கூடாதுங்க. அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, பாடலாம் ஆனால் கொடிமரத்தை நின்று தான் பாடணுமா? அதுதான் முறையா? எந்த முறையெல்லாம் எங்கே வந்தது? யார் சொன்னா அவங்களுக்கு? யார் உருவாக்குனா? யார் அந்த முறையெல்லாம் உருவாக்குனா? இவங்க என்ன தமிழ் திரு அர்ஜுன் சம்பத்துன்றாரு. அவர் சொல்றாரு கொடிமரத்தை நின்று தான் பாடணுமா? எங்கே சொல்றாங்க அந்த மாதிரி? அதாவது பாடல் சொல்றாங்க நம்மளுடைய 11ஆம் திருமுறையில், அன்ன நடையார் அமுத மொழியார் தென்னன் தமிழும் இசையும் கலந்த தில்லை சிற்றம்பலம் தன்னுள்ன்றாருங்க. தென்னனுடைய இசை, தென்னன்னா சிவபெருமானுங்க, சிவபெருமானும் தமிழும் இசையும் கலந்து எங்க சிற்றம்பலம் தன்னூல். சிற்றம்பலம்னா எங்க சுவாமி இருக்கிற இடம் தான் உள்ள சிற்றம்பலம். அதே தான் ஒட்டக்கோத்தர்னு சொல்றாரு. சிற்றம்பலமும் பேரம்பலமும் இன்னும் பல பல மண்டபம்னு சொல்றாரு. இதுல இவருக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல அர்ஜுன் சம்பத். அதுக்குதான் திருமுறைகள் இருக்குது சாட்சி நம்மளுக்கு. அதுதான் நமக்கு நம்மளுக்கு முழுக்க ஆதாரம் வந்து திருமுறைகள் தாங்க. ஞானசமுத்திர பெருமானும் பதிவிடுறாரு தமிழ் முறைப்படி தான் அங்கே நடந்திருக்குன்னு சொல்றாரு. நம்மளுடைய கோச்சங்கனார் தான் அதுவும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக தெளிவாக சொல்றாரு. தென்னவனாம் உலகாண்ட கோச்சங்கன் சோழனுக்கு அடியாருக்கும் அடியான்னு சொல்றாரு. இவங்களுக்குலாம் தெரியாத விஷயம் என்ன அர்ஜுன் சம்பத் தெரிஞ்சு போச்சு. அவர் சொல்றாருங்க அப்படி. அதுதான் எனக்கு கேட்டு ஷாக் ஆகி போச்சு. இவர் எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு? அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் ஏடா மேடையில் ஓட்டிங்க? அப்போ என்ன இதுன்னா ஆட்சிக்கு தகுந்த மாதிரி சிற்றம்பலம் மேடை வந்து மாறுமா? அதிமுக இருக்கும்போது ஒரு மாதிரி பாடணும், திமுக இருக்கும்போது ஒரு மாதிரி பாடணும்னு என்ன அங்கே என்ன இருக்குதா? என்ன அதே பெரிய புராணத்தை சேக்கிரார் பெருமான் ஏதாவது சொல்றாரா? நீ எடுத்துக்காட்டு. அவர் சொல்றாருங்க எனக்கு அதை கேட்டோன்னா ரொம்ப இதாகி போச்சு. கொடிமரத்தாண்ட நின்று பாடுன்னு சொன்னியே, அது எங்கே நீ பாடியிருக்க? அந்த மாதிரி என்ன நம்மளுடைய திருமுறையில் இருக்கா? எடுத்து காட்டுங்க நீங்கள், நான் கேட்குறேன். நம்மளுடைய பெரிய புராணத்தில் இருக்கா? நீ எடுத்துக்காட்டு நான் பார்க்குறேன். இல்லை நம்மளுடைய நம்பியாண்டார் நம்பி எழுதின திருத்தொண்ட திருவந்தாதியில் இருக்கா? நீ எடுத்துக்காட்டு நான் பார்க்குறேன். எதை வச்சு நீங்கள் அடிப்படையில் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை இப்போ இவங்க எல்லாருமே ஒரு வகையில் வந்து அவர்களுக்கு சார்பாக தான் பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ அவங்க தொடர்ந்து வந்து அவங்க வந்து சரியான முறையில் நடந்துக்கிட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் அரசு போய் மூக்க நுழைக்கிறாங்க, அரசுக்கு வந்து திராவிட கட்சிகள் திராவிட அரசனால இப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சாயத்தை பூசுகிறாங்கல்ல, அது எதுக்காக அதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்கே விஷயம் வந்து இது திராவிடமா இல்லை தமிழ் தேசியமா, அப்புறம் நீங்கள் அது நாத்திகரா? இடதுசாரிகளே வந்து கோயில்களை இந்த குறிப்பாக சிதம்பரம் கோயிலை எச்சரம் சிக்கல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. ஐயா இவர் நம்ம பாலகிருஷ்ணன் ஐயா சொல்லியிருக்காங்க, மார்க்சிஸ்ட்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து அவரும் பேசியிருந்தார், ரொம்ப நல்லா பேசியிருந்தார். ஏன்னா இது எடுத்துன்னு வர்றது நோக்கம் என்னென்னா அப்போ தாங்க அதில் உள்ள என்னென்ன ஊழல் நடந்திருக்குன்னு தெரியும். ஏற்கனவே இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நகைகள் இருக்குது. இப்போ ரீசண்டாக என்னுடைய நண்பருங்க 1 கிலோவில் வெள்ளி வில்வ மாலையை கொடுத்துருக்குறாரு. ஓகே, ரசீது இப்போ வரைக்கும் கொடுக்கலைங்க அவனுங்க. எதனால் கொடுக்கல? அது கேட்ட போஸ்ட்டில் வரும்ன்றான். எத்தனை நாள்ரா போஸ்ட்டில் வரும்? நான் கேட்குறேன் எத்தனை நாள் உங்களுக்கு நீங்கள் போஸ்ட்டில் அனுப்புவீங்க? ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய செல்வந்தர் வந்து சென்னையை சார்ந்த ஒரு செல்வந்தர் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு வைரத்திலே ஏதோ பிரசன்ட் பண்ணார். ஓகே, அது வந்து சுவாமிக்கு வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டார், அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அது ரசீது கொடுத்தாங்களான்றது அது அவங்க ரெண்டு பேருக்கு விஷயம். நான் என்ன சொல்கிறேன், இப்போ அது உண்மையாகவே அது வைரக்கல் தான் இருக்கா இல்லை கில்ட்டு நகையாக மாற்றிட்டானா உனக்கு எப்படிடா தெரியும்? அதுதான் நாங்கள் கேட்குறது. உள்ளே இருக்க தங்க சிதம்பர ரகசியம் சொல்கிறாங்க, பொன்னால் ஆன வில்வத்தை இது ஓடுகளால் செஞ்சு வச்சுருக்காங்க. இவன் உள்ளே போனாதானங்க தெரியும் அது வில்வத்தில் உண்மை தங்க ஓடில் தான் இருக்கா இல்லை கில்ட்டு நகர் செம்பில் முலாம் பூசி வச்சுருக்கிறான்னு உனக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு இப்போது அது விடுங்க, ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் வந்து கல்யாணம் பண்ணார் தெரியுங்களா, திரு எஸ் சிதம்பரத்தில். அப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் கூட பார்த்துருப்பீங்க, அதில் 2-3 பேர் உற்சாகப்பட்டு அறிஞ்சிட்டு மேலே போய் உட்காந்துருக்கிறான். எங்கே பொன்கூரை மேலே அங்கே படுத்து தூங்கின்னு இருக்கிறான், கையில் பாட்டிலோடு வச்சு தூங்கின்னு இருக்கான். அப்போ எங்கடா போச்சு உங்கள் ஆகமெல்லாம்? அதையே எங்களுக்கு தெரியாது. அது இப்போது சுரண்டி இது எடுத்துட்டான் நான் தங்கத்தை, அது அவனுக்கு தெரிஞ்சு ஓடையிலுங்க. அவன் சாப்பிட்டு தூங்கினான் பார்த்தீங்களா, அவனுக்கு அது பொண்ணுன்றது தெரியாது. ஏதோ முலாம் பூச்சி வச்சிருக்கான் நினச்சான், அது தங்கம்னு சொன்னீங்க தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சு தான் அப்பயே சுரண்டிட்டு இருப்பான் பராந்தக சோழன். எஸ், பொன்மைந்தர்.
பொன்வேய்ந்த சோழன் தான் சொல்றாங்க, பராந்தக சோழன் தாங்க அந்த பொன் குறையை அமைச்சு கொடுத்தான், அது அவனுக்கு தெரிஞ்சு உடஞ்சிருக்காது, இல்லைனா அவன் அப்பயே சொரண்டிட்டு இருப்பான் நைட்டோட தூக்கம் இல்லாம. இதெல்லாம் இப்போ எங்கடா போச்சு, நீங்கள் இங்கே விட மாட்டேன் அவன் மேலே ஏறி உட்காந்துருக்கான், அப்போ உங்கள் ஆகம் எங்கடா போச்சு, நாங்கள் ஏன் அவங்க ஹெச்ஆர்என்சி போர்டுடைய கண்ட்ரோலுக்கு இல்லை எடுத்துகிட்டு வரணும்னா, தில்லை சிற்றம்பலம் இவங்களுக்கு என்ன பயம்னா, இது டிஎம்கே அரசு இப்போ வந்ததுனால கண்டிப்பாக ஏறி தமிழ் பாடுவாங்கன்னு இவனுக்கு தெரியும். 2008 இந்த பிரச்சனை வந்துச்சு, ஆறுமுக ஓதுவார் டிஎம்கே பீரியடில் இருக்கும்போது தான் இந்த என்ன கூத்துலாம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ மறுபடியும் திமுக அரசு வந்த உடனே இவங்க மறுபடியும் பிரச்சனை பண்ணுவாங்க, மேடையில் ஏறணும்னு சொல்லுவாங்க, மேடையில் பாடணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் தமிழில் செய்யணும்னு நம்மளை கேட்பான், இந்த மாதிரி ஒரு ஒரு இதாக வச்சுட்டு இருப்பாங்க. நீ வழக்கிலேயே நிறுத்திடு, கொரோனா கொரோனா எத்தனை நாள் கொரோனா கொரோனாலாம் போய் எந்த காலம் ஆச்சு, சரி கொரோனாவும் இருக்கட்டும், ஏன்னா நான் கேட்குறேன் இங்கே வரைக்கும் வராத கொரோனா உங்களுக்கு மேடையில் வந்த கொரோனா வந்துருப்பாடா, அதுதான் நான் கேட்குறேன். அவங்க மக்களை எப்படி நடத்துகிறாங்க, ஏன்னா நீங்களே சொல்லியிருந்தீங்க மக்களை ரொம்ப கண்ணிய குறவு நடத்துகிறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்களே கூட போயிட்டு ரீசெண்டாக கூட போயிட்டு போனவங்க தமிழில் வந்து பாடணும்னு கேட்டதுக்கு தமிழில் அர்ச்சகர் இல்லைங்க, அங்கே வந்தால் தாங்க பண்ணணும், இப்போ தமிழ் முறைப்படி அர்ச்சனை செய்யப்படணும் தமிழகர் சொல்லியிருந்தாலுமே கூட அங்கே போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு அர்ச்சகர் இருப்பார், ஒரு ஃபோன் பண்ணணும், ஒரு வருவாரா மாட்டாரா தெரியாது, காத்திருக்க முடியாது, இது மாதிரி பல நேரம் சிக்கல்கள் இருக்குது. அங்கே போனால் அவன் இல்லைங்க அப்புறம் நாங்கள் வருவார் வேணும்னா பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறாங்க, எப்படி நடத்துகிறாங்க நாங்கள்? அதாவது உண்மை சொல்ல போனால் தில்லையில் அவன் தமிழில் அர்ச்சனை பண்ண மாட்டான், பாடுறதுக்கே அவனை விட மாட்டான். ஓ அதுதானே பிரச்சனைங்க. இப்போ நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது ரெண்டாவது, தொற்றமிழால் எம்மை அர்ச்சனை செய்ய சிவபெருமான் சொன்னாலும் அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆகையால் சொற்றமிழால் எம்மை மண்மேல் பாடுகன்னு சொல்கிறார் சாமி. நீங்கள் தமிழில் பாடுன்னு பாடக்கூடாதுன்னுவான், நீ பாடுறதுக்கே பாடக்கூட மாட்டான், இவன் எங்கே போய் அர்ச்சனை செய்ய போகிறான் தமிழ்? அதில் நம்மளை பாடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் யார்? அதுதாங்க சொல்கிறேன், அவன் என்ன சொல்கிறான், வடமொழி தான் முதல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் வடமொழி தான் முதல்ல, தமிழில் பாட தீட்டாயிடுன்றான் அவன் நினச்சிட்டு இருக்கான் மனசுக்குள்ள. அப்படியே அது உண்மையாக நினைக்கிறானா இல்லை பொய்யா நினைக்கிறானா, ஒரு வேறு பப்ளிசிட்டிக்கு பண்ணுறான்றான் நமக்கு தெரியாது, அது ஈசனுக்கு தான் தெரியும். நான் என்ன சொல்கிறேன், வர டிவோட்டிஸ் அவன் தமிழில் பாடணுன்றான், பாடிட்டு போட்டோம், உனக்கு என்னடா பிரச்சனை, நான் உன்னை செய்யவே சொல்லியே, நான் உன்னை செய்யவே சொல்லி, நீ சொன்னாலும் செய்ய மாட்டேன்றது எனக்கு தெரியும், எனக்கு நான் உன்னை செய்யவே இல்லை. அவங்க பாடுறாங்க, அவங்க திருமுறை பாட்டும் திருவாசகம் பாட்டும், அவன்னா அங்கே போய் நின்று இளையராஜா பாட்டை பாட போகிறான், அங்கே நின்று நின்று ஓகேண்ணே சாமியா சரணா ஐயப்பான்னு கோஷம் போட போகிறானா, அவன் வரவங்க அதுதான் பாடுவாங்க, இல்லை சினிமா பாட்டு என்ன பாடணும்னு கேட்குறாங்களா, திருமுறை பாடணும் நான் பாடுறது எதுக்குறா உங்ககிட்ட போய் கேட்கணும், அதுதான் எங்களுடைய கேள்வி. இவங்களாம் இந்த பிரச்சனை பண்ணுவாங்க தெரிஞ்சுதான் ஹெச்ஆர்என்சி போர்டு உள்ள நுழைஞ்சிருக்குது, அது ரொம்ப வரவேற்கத்தக்கதுங்க, ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. அது இது தனி ஒரு சட்டத்தை நியமித்து நம்ம காசி விஸ்வநாதர் கோயில் எப்படி பண்ணாங்களோ அது வாரணாசியில் அதே மாதிரி ஒரு தனி சட்டத்தை நியமித்து இவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துன்னு வந்தோம் கவர்மெண்ட். இப்போ நீங்கள் என்ன சொல்லணுமே, இப்போ 2 நாட்கள் ஆகுது நம்ம போய் ஆய்வுக்கு போயிட்டு, நம்மளை வந்து அதாவது தமிழ்நாட்டு அரசை வந்து ஒரு சின்ன ஒரு நிர்வாகம் வந்து தடை பண்ணிட்டு இருக்காங்க, இது இல்லை அதுலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கேட்கும்போது அரசுகிட்ட தயக்கமோட பயமும் இருக்கா? அரசுக்கு எந்த விதமான தயக்கம் பயம் வந்தால் போயிருக்கவே மாட்டாங்க, இது வந்து டிரான்ஸ்பரண்டாக ஓப்பனாக சொல்லிட்டு போகிறாங்க. அவருடைய வழக்கறிஞர் சந்திரசேகர் நினைக்கிறாங்க, அவர் பேர் சந்திரசேகர் சொல்றாரு, நீங்க எதுக்கு மீடியாவில் சொல்லிட்டு வரீங்கன்னு கேட்கறாருங்க. அப்புறம் நீங்க என்ன, நான் கேட்கறது என்னன்னா, சொல்லாம வந்தீங்கன்னா எங்ககிட்ட சொன்னீங்களான்னு கேட்பீங்க, சொல்லிட்டு வந்தா ஏன் சொல்லிட்டு வரீங்கன்னு ஒரு வழக்கறிஞர் சொல்றாரு, சிரிப்பு வரல. ஒரு மீடியாவில் சொல்லிட்டு வராம நீ பாட்டு திப்பு திப்புன்னு ஒரு 4 பேர் வந்தா என்ன, எங்ககிட்ட நீங்க கொடுத்த அமைச்சர் லெட்டர்லாம் எதுவுமே வரலையே, நீங்க பாட்டுக்கு எதாவது நேரம் உள்ள வரீங்க அப்படின்றீங்க, அப்படிதான் பேசுவாங்க. ஒரு ப்ராப்பரா இந்த மாதிரி நாங்க வர போறோங்க ஆய்வுகளுக்கு, இந்த இதுல எடுத்து வைங்க, இந்த மாதிரி வரப்போகிறோன்னு பப்ளிக்கில் டிவியில் வந்துச்சு, மீடியாவில் வந்துச்சு, ட்விட்டர் எல்லா சமூக இதிலையும் வந்திருக்கு, வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்து சொல்லிட்டு வராங்க. அப்புறம் ஏன் உங்களுக்கு பயம், சொல்லாமல் வந்தால் தான் எங்கள் பயம், நம்ம என்ன திருட்டு வேலையாக பண்ணுறோம் சொல்லாமல் வரத்துக்கு, சொல்லிட்டு தாங்க வருவாங்க. ஒரு கவர்மெண்ட் வருதுன்னா ப்ராப்பராக சொல்லிட்டு தான் வருவாங்க, இதில் என்ன விஷயம், இது டிரான்ஸ்பரன்சி தானே, இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். இல்லை ஏன்னா தொடர்ந்து அவங்க சொல்கிறது என்னென்னா, அரசு சார்பிலிருந்து உங்களுக்கு வந்து மற்ற விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்த மாட்டேங்கிறீங்க, எங்களை போன்ற நாங்கள் வந்து அமைதியாக மக்களுக்கான ஒரு சேவையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் எங்களை வந்து தடுக்கணும் எங்களை வந்து முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற செயல்பாடுகளை நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படிங்கிறாரு. அவங்க எதிர்த்து பேசுறதுக்கு அமைச்சர் சேகர்பவர்கள் கூட, நாங்கள் ஒரு ஒரு எல்லை வரைக்கும் தான் பொறுமையாக இருப்போம், நாங்கள் பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம், ஒழுங்காக ஒத்துழைப்பு கொடுங்க தான் பேசுறாரு. கண்டிப்பாக ஆனால் ஒரு முரண் முற்றுகிற மாதிரி இருக்குது. அப்போ முதலமைச்சரே உள்ள வந்து செய்யணுமா? இவங்களுடைய சேவைலாம் எங்களுக்கு என்னன்னு தெரியாதா, ஒரு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி உங்களுக்கு தெரியும், அவங்க அவங்க தலித் பெண்மணி, அவங்க என்னென்ன கோஷம் பண்ணானுங்க இவனுங்களுக்கு தெரியும். ஒரு லேடி நடந்து நிற்கிறாங்க, சுற்றி 7-8 பேர் நின்று அது ஹராஸ்மெண்ட்டுங்க, அது ஹராஸ்மெண்ட்டு, அவங்களை தூக்கி உள்ளே வைக்கணும், அதுதான் நாங்கள் சொல்கிறோம், அது மிகப்பெரிய ஹராஸ்மெண்ட்டு. அவங்களுடைய குலத்தை நோக்கி திட்டி சொல்கிறாருங்க, எப்படி வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்படி யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா, அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இந்த கணக்கெல்லாம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, எவ்வளோ குத்தக பணம் வந்திருக்கு. நீ நேர்மையான ஆளுன்னு சொல்கிற இல்லடா, பேங்க்கில் நீ எவ்வளோ பணம் போட்டிருக்க, ஏன்னா பணமே வரலையா, 2014 அப்புறம் எதுவும் பணமே வரலையா, அதுதான் நாங்கள் கேட்குறோம். உண்டியல் வைக்கும்போது பல லட்சங்கள் பல கோடிகள் வசூலாச்சுங்க, உண்டி எடுங்க உண்டி எடுங்க சொல்லி உண்டி எடுத்துட்டான், அப்போ என்ன பணம் யாருமே போடுறது இல்லையா. இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நம்ம மக்களுக்கு தெரியும் தில்லை சிற்றம்பலம் மேடையில் ஏறுறதுக்கு 100 ரூபாய் கேட்பானுங்க, நானும் கொடுத்துட்டு போயிருக்கிறேன், புரியுதுங்களா,
நீங்கள் சும்மாலாம் போய் கேட்டால் விடமாட்டான். இவன் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலாண்ட திருநீர் கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உட்காந்துட்டு இருப்பான், ஒரு வெத்தலை போட்டி மாதிரி காசு வர கொடுக்கணும் நம்ம. ஆமாம், வெத்தலை போட்டி மாதிரி வச்சுட்டு இருப்பான். இங்கேருந்து பார்த்துட்டு ஒரு எவ்வளோங்க, நூறுரூபா நூறுரூபா கொடுத்துட்டு அங்கேருந்து அந்த ஒரு ஒரு பணியாளர் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்ககிட்ட கை காட்டுவான், இப்படி இப்படின்னு கை காட்டுவான். அப்படின்னா ஒருத்தரா ரெண்டு பேரா, நீங்கள் இதை இலையை நினச்சிடாதீங்க, ஒரு ஒருத்தரா ரெண்டு பேரான்னு சொல்லுவான். இரநூறுபா வாங்கிட்டு அவன் விடுவான். அப்போ நீ என்ன, நீ இரநூறுபா வாங்குறிய, நூறுரூபா வாங்குறிய, எது அடிப்படையில் அது ரசீதும் கொடுக்கறது கிடையாது. ரசீதும் கொடுக்கறது இல்லைங்க, ரசீதும் கொடுக்கறது இல்லை, ரசீது கொடு. ஏன் நீ அப்போ ஏமாத்துற? அந்த பணம்லாம் எங்கே போகுது? யாருக்கு போகுது? அவங்களுக்கு தான் வெளிச்சது, அவங்களுக்கு தான் போகுது, வேற யாருக்கு போகுது? கேட்டால் என்ன சொல்கிறோம், நாங்கள் கட்டளை கொடுக்குறோம். கட்டளை காரியதரிசின்றது தனிங்க, அதை தூக்கின்னு வந்து இதில் நாம் சேர்த்த முடியாது. கட்டளை காரியதரிசின்னு ஏற்கனவே புரு இது வச்சுருக்கிறாங்க. அவங்க 314 குடும்பங்கள் ஏதோ இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் அவங்க சீட்டு குளிக்க போட்டு அவங்க எழுப்பாங்க. இந்த மாதிரி திருவாதிரைக்கு யார் வந்து நடராஜருக்கு இந்த மாதிரி செய்யணும்னா அவங்க சீட்டு குளிக்க போடுவாங்களாம். இந்த மாதிரி ஒரு பேர் வந்துருச்சுன்னா அந்த பேர் அடிச்சிருவாங்களாம். அடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு அடுத்து அப்படி தான் அவங்க ப்ரொவிஷன். அப்படி தான் ஓகே. இப்போ 314 பேர் நான் செய்கிறானுவான் அப்படி கிடையாது. சீட்டு குளிக்க போட்டு எடுக்க வைப்பாங்களாம். அவங்க சொல்கிறாங்க, நான் கேட்டிருக்கேன். அதில் யார் பேர் வருதோ அவங்க தான் செய்யணும். செஞ்சுமோ இப்போ செஞ்சிட்டிங்கன்னா அந்த நேமுக்கு ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு வச்சு வச்சுருவாங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். சரி, அது அவனுங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணட்டும். அது மாதிரி ஸ்படிகலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறவங்க யாரு, ரத்ன சபாபதிக்கு அபிஷேகம் பண்ணுறவங்க யாருன்னு ஒரு ஒரு இதை சுற்று வருது. ஓகே, நீ இவ்வளோலாம் கரெக்டாக பேசுறல, நாங்கள் எதுவுமே சேவை தான் பண்ணுறோன்னு அந்த கோயில் பிரகாரம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பான். சிவகாமி அம்மன் சன்னதியாண்ட உட்காந்துருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா திருநீர் கொடுப்பான், குங்கும பிரசாதம் கொடுப்பான். எங்கிட்டையும் கேட்டிருக்கேன், மாதம் 600 ரூபாய் 700 ரூபாய் கட்டுங்க, இம்மா வருஷத்துக்கு கட்டுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு அனுப்புகிறோம். நானும் சந்தோஷம், எனக்கு வந்துட்டு இருக்குது, பிரசாதம் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி கேட்டு சரி அதை கேட்குறாங்க. அவங்க கொடுக்குற திருநீர் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அது இவ்வளோ தான் இருக்கும். அது வந்து குரியரில் அங்கேருந்து வரும்போதே பாதி வந்து அதிலே ஒட்டிக்கும், கவர்லேயே ஒட்டிடும். எதுக்கு இவன் அனுப்புகிறான், எதுக்கு இவன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கான், பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, உட்காந்து பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். இவன் சேவைலாம் எதுவுமே செய்யலை. உண்மையான தமிழ் சேவைனா நீ பாட விடு, பக்தர்கள் வா பாட விடு, நீ பாடுறியா நீ பாடு, அப்போ மனசார 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்துட்டு போவான். பாடக்கூடாதுன்னு சொல்றது நீ யார், இல்லை யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன யங்ஸ்டர்ஸ்லாம் கூட அங்கே சில பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. இவங்களோட நியமனங்கள்லாம் வந்து யார் செய்கிறாங்க, இந்த தங்களை தீசிதர்களை அடையாளப்படுத்திக்கிறவங்க எப்படி இதுக்குள்ளே பணிக்கு வராங்க, இது இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி செயல்படுது? அதுதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்மீக வணிகமாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு உண்மையாகவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆகம முறைப்படியெல்லாம் அவங்க படிச்சுட்டு ஒன்றும் செய்யல. இல்லை, ஆகம முறைப்படி தான் நாங்கள் பண்ணுறோம், எல்லாமே இயங்குறோம் அப்படிங்கிறாங்க. மகுடாகமப்படியே அவன் செஞ்சுருக்கிறான். அங்கே பதஞ்சலி பத்ததின்ற முறையில் தான் அவங்க உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மகுடாகமெலாம் செய்யலை. தில்லைப்பேர் கோயில் வந்து இப்போ மகுடாகமப்படி தான் இருக்குது. இப்போ இருக்குமான்னு பார்த்தா அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நிறைய மாறிப்போச்சு. ஏன்னா விஜயநகர பேரரசு காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சிவகாமி அம்மனுக்கு தனி சன்னதி வெளியே வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஆகமப்படி அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. தனி சன்னதி வெளியே இருக்குது. எப்பயுமே நடராஜர் வந்து பக்கத்தில் சிவகாமி அம்மன் பக்கத்தில் கூடவே இருக்கணும், அதுதான் வந்து ஆகமம். இவங்க தனியாக ஒரு சிலை வச்சிருக்காங்களா, அதெல்லாம் விஜயநகர பேரரசு காலத்திலலாம் கட்டினது, சில சுற்று பிரகாரங்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க. சரி ரைட்டு, அப்படின்னா பார்த்தா அங்கே கோவிந்தவாசன் எப்படி உள்ளே வந்தார், அதனால் எந்த மகுடாகமத்தில் உனக்கு கோவிந்தவாசன் பக்கத்தில் இருக்கணுன்றது, நடராஜ பெருமான் இருக்கும்போது இவர் கால்நீட்டி படுத்துட்டு இருக்காரு, எந்த மகுடாகமத்தில் அந்த மாதிரி சொல்லுதுன்னு எடுத்துக்காட்டி நீ ஆகமம் மாறி போச்சுங்க. ஆகமே மாறி போச்சு, ஆகமம் வந்து மாறி மாறி செஞ்சுட்டான நாட்டுக்கு பிரச்சனை வரும்னு திருமந்திரம் சொல்லுது. இவங்களா இந்த மாதிரி பிரச்சனைலாம் போறது, அப்ப எங்கடா போச்சு உங்க ஆகமோ? நீ பதஞ்சலி பதவியை படிச்சுட்டு நீங்க வந்து அங்க சொல்லிட்டு இருக்கிற, அப்ப ஆகமம் பருவம் நடக்கல, ஆகமே நடக்கல. ஆமா, ஆகமப்படியே வந்து நடத்துறதே கிடையாது, சிதம்பரத்தில் நடத்துறதே கிடையாது. நீ நடந்தா ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது? அதுதான் நான் சொல்லிக்கிறேங்க. அங்க இருக்க மக்கள் வந்து தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போறாங்க, மக்கள் தொடர்ந்து பக்கத்துல தான் இருக்கிறாங்க. மக்கள் தரப்புல இருந்தோ ஏதாவது ஒரு குறை, கோயில் இப்படி இருக்குது, கோயில் நிர்வாகம் சரியில் வந்திருக்குதா அப்படின்னு சில கேள்விகள்லாம் சில பேர் எழுப்புறாங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இது எப்படி பாக்குறது? மக்களுக்கு புரியல, நீங்க என்ன சொல்றீங்கன்றது. மக்கள் தரப்புல இருந்து இதை வந்து ஆய்வு பண்ணுங்க, அரசு கையகப்படுத்துங்க, ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அங்க இருக்கிற லோக்கல் ஆளுங்களுக்கு அவங்க மரியாதை கொடுக்கறது இல்லைங்க. நம்ம வெளியூர் விடுங்க, லோக்கல் ஆளுங்களே அவங்களை காரி துப்புறாங்க. ஒரு லோக்கல் இப்போ நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து வந்தாங்க கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க. ஏதோ அவன் ஏதோ கேட்குறான்னு ஒரு கூப்பிட்டு போகலாம். அவன் வர்றதே ஏதோ வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோடு டூர் வருவான், ஏதோ பார்த்துட்டு போவான். அந்த சிதம்பரம்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் அந்த பக்கம் வரவங்களாம், சிதம்பரம் சீர்காழி மாயவரெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போவாங்க. அவனுக்கு என்ன ஏதெல்லாம் தெரியாது. அவன் நேராக 10 பேர் 20 பேர் வருவான், பாட்டுவோம், தடவை போட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஆனால் லோக்கலில் இருக்க சில சிவனடியார்கள்லாம் இருக்கிறாங்க, அப்படி கிடையாது. அவனையும் மேலே யாரும் விட மாட்டான். அவங்களுக்கு முறை சண்டைலாம் வந்திருக்கான் நிறைய லோக்கல் ஆளுங்களும் அவனுக்கு ஏத்துக்கிறது இல்லைங்க. அவங்களே தெளிவாக சொல்கிறாங்க, இந்த கோயில் ஹெச்ஆர்என்சி போர்டு கண்ட்ரோல் தான் வரணும் சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கிறாங்க ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த ஆட்சி வரும்போது நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, இடையூறு பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அதை சாக்கா வச்சுக்கிட்டு கீழே நில்லு கீழே நில்லு, கொரோனா வச்சுக்கிட்டு இதே ஒரு 100 வருஷத்துக்கு சொல்லிட்டு இருப்பான். புரியுதுங்களா என்ன சொல்றீங்க? அதே வச்சுட்டு கடைசி வரைக்கும் கீழே நின்று மேலேயே வராத,
நீ மேலே வந்தால் தான் நீ தமிழில் பாடுறது ஃப்ரெஞ்சில் பாடுறது எல்லாத்துலையும் பாடிட்டு இருக்க, கீழே நின்று நீ கீழே நின்று என்ன வேணால் பாடு, உன்னை எதுவுமே நான் கேட்க மாட்டேன், கீழே நின்று அந்த மூணுலேருந்து ஏதோ ஏதோ இளையராஜா பாட்டு பாடுறா நீ பாட்டு பாடின்னு போ, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், நீ ஏன்டா மேலே வரேன், மேலே வந்தால் தான் நீ பாடுன்னு பாடுறானுவே, அப்புறம் நான் நிறுத்துறானுவே, அப்புறம் சண்டை வரும், எதுக்கு நீ வர சொன்ன அவனை மேலே வர மாட்டாங்க, அவனு தான் அதுதான் சொல்கிறேன், கீழே நின்று பாடிட்டு போயிட்டு வந்து அவன் சொல்கிறான். ஒருவேளை இப்போ தமிழக அரசு இது வந்து இவங்க தொடர்ந்து இப்படி தடை செய்யக்கூடிய பட்சத்தில் தவிர்க்கும் பட்சத்தில் அரசு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசு வந்து நான் தெளிவாக சொல்லுங்க, அவங்களுடைய ஹெச்ஆர்என்சி போர்டு டிபார்ட் அவங்களுடைய கண்ட்ரோலில் வரணும், கண்ட்ரோலை வந்து முழுக்க ஆய்வு செய்யணும். ரெண்டாவது மூணாவது பசங்க காமெடி பண்ணுறாங்க பாரு, சாவி இல்லைன்றாங்க பாரு, இதில் கேட்கறதுக்கு சிரிப்பு வரல, சாவி இல்லைனா வீட்டில் போய் எடுத்துட்டு வா சாவியை, இல்லை போட்டு உடச்சு உள்ள போங்க, போட்டு உடச்சு உள்ளே போங்க, இதில் இப்போ தப்பு என்ன இருக்குது? இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது, அந்த ஒரு மூடிய அறையில் பல தங்கங்கள் கடிச்சிச்சு வைரங்கள் கடிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க, இதை போய் கேட்டிருக்கிறாங்க மக்கள், என்னங்க கடிச்சிருக்கேன் நாங்கள் அது உண்மையாக, கோயில் எங்களுதுங்க, கோயில் எங்களுது, அதில் தங்கம் கிடைக்கும் வெள்ளி கிடைக்கும் இது கிடைக்கும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, போய் நேருங்கன்னு மதிப்பு இல்லாமல் சொல்கிறாங்க, இத்தனைக்கு ஒரு லோக்கல் ஆளுங்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி, இதில் எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் ஹெச்ஆர்என்சி போர்டு கண்ட்ரோலில் வந்துட்டால் நீ எதுவுமே பண்ண முடியாது, அதனால தான் நான் சொல்கிறோம் மறுபடியும் ஹெச்ஆர்என்சி போர்டு கண்ட்ரோலில் வரணும், இஓவை நியமிக்கணும், கணக்கு பார்க்கணும், ஊழல் செஞ்சவனுக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும், அதனுடைய எத்தனை ஏக்கர் இருக்குன்னு பார்க்கணும், புத்தக பணம்லாம் கரெக்டாக வருதான்றது பார்க்கணும், அக்கௌண்ட்டில் பணம் வரணும், இது எல்லா விஷயங்களும் செய்யணும். அது எல்லாத்துக்கும் மேலே சுவாமிக்கு இருக்கிற நகைகள்லாம் உண்மையாகவே தங்கத்தில் தான் இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணணும். கொள்ளையை அடிச்சிருக்க வாய்ப்பு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு தான் நாங்கள் சொல்வேன், ஏன்னா ஏற்கனவே நடந்திருக்குன்னு அவனே ஒத்துக்கலாம், எஃப்ஐஆர்லாம் இருக்குது, நகைகள் அவங்கள எப்படின்னா தப்பு செய்வான், செஞ்சுட்டு பிறகு என்ன பண்ணுவான், சஸ்பெண்ட் பண்ணுவான், என்னடா அது கண் துடைக்கிறவன் இல்லையா, அது இவனே திருடுன்ட்டுருவான், அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணுன்ட்டுருவான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு செல்வந்தர் கல்யாணம் பண்ணார், அங்கே பண்ணார், என்னடா பண்ணிங்க நீங்கள் ஆக்ஷன் பண்ணிங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுறேன், இல்லை சஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு இது ஒரு பனிஷ்மெண்ட்டா, அவன் பணத்தை வாங்கி வேறு பேக்கில் போட்டுக்கிட்டான், நீ என்ன பண்ணுவேன், இஞ்சி போனால் என்ன சஸ்பெண்ட் பண்ணியா பண்ணிட்டு போ, நீ என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு சில அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக வணிகம் தாங்க நடக்குது, கிளைண்ட்டு பிரச்சனைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா கிளைண்ட் இஷ்யூ அது, ஓ நீ ஒரு பெரிய பணக்கார பார்ட்டி பிடிச்சின்னு வா, ஓகேங்களா நடத்துறியா, நான் என்ன கேட்குறேன் ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன், எல்லாமே பெரிய அந்த ஜோடிச்சானே பூவை போட்டு ஜோடித்தான், ஒரு பெரிய ரெட் கார்பெட்டு போட்டு நடிச்சினா, எல்லாமே பாடுற வரைக்கும் நீ பார்த்துட்டு அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சஸ்பெண்ட் பண்ணுறியே, என்ன நடத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் அப்போ நீ என்ன மணியாட்டிட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு, அதுதான் நாங்கள் கேட்குறோம், முதலே தடுக்க வேண்டியதுனா நீ எல்லாமே நடந்து எல்லாம் வெள்ளி வெட்ட வெளிச்சமாக மீடியாவுக்கு வந்துட்ட பிறகு என்னடா பண்ணு கேட்டால் சஸ்பெண்ட் பண்ணிட்டானா, இவனே பேசிட்டு இருப்பான், டே அது கேட்பாங்க நான் எதாவது சஸ்பெண்ட் பண்ணுறேன், நான் என்ன சொல்கிறேன் 314 பேரில் யார் வந்துட்டு போகிறான்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுங்க, யாருக்குமே தெரியாதுங்க, அதுதான் உண்மை, சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மூணாவது நாளே கூட அவன் கோயிலுக்குள்ளே வந்துருக்கலாம், நமக்கு தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் இங்கே சென்னையில் உட்காந்துட்டு இருப்பீங்க, நானும் சென்னையில் உட்காந்துட்டு இருப்பேன், அவன் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா, முதல்ல 100 விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, சுற்றுப்பிரகாரத்தில் வரும்போது திருமுறைகள் திருவாசங்கள் வந்து வச்சிருப்பாங்க, பன்னீர் திருமுறை, அங்கே ஒரு விளக்கேற்றது கூட ஆள் இல்லைங்க, பண்ண மாட்டாங்க அவனுக்கு திருமுறை மேல நம்பிக்கை கிடையாது, ஒன்று நால்வர் மீது அவனுக்கு நம்பிக்கை கிடையாது, அப்படி நம்பிக்கை இருந்திருந்தா என்ன சொல்றதுன்னா மாணிக்க வாசகர் இறைவனே எழுதிய அந்த திருவாசகத்தை தூக்கி எதுக்கு அந்த இந்த குளத்தில் போட போகிறோம், சிவகங்கை தீர்த்தத்தை தூக்கி அடிச்சிட்டாங்க, அந்த ஏடானது இப்பயும் அம்பலத்தையார் மடம்னு இருக்குது, பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பலத்தையார் மடம்னே பேர், சுவாமியே திருக்கரத்தினால எழுதுனதுங்க, அது எங்களுடைய நம்பிக்கை, அது எழுதுனா தனிப்பட்ட விஷயம், அது எங்களுடைய நம்பிக்கை சுவாமியே எழுதியிருக்கிறான்றாங்க, அது அந்த ஏடானது அம்பலத்தையார் மடத்தில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது, வருஷத்தில் ஒரு நாள் சிவராத்திரி என்றதுக்கு மட்டும் அது காட்டுறாங்க, ஓகே, இவன் தூக்கி அது போட்டிருக்கான் குளத்தில் போட்டிருக்கான், ராஜராஜ சோழனுக்கே பண்ணால திருமுறையெல்லாம் கொடுக்க முடியாது, போய் மூணு பேர் நாலு சஸ்பெண்ட் பண்ணிட்டா என்ன, நீ சஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு தண்டனையா? கண்டிப்பாக இல்லை, அது எப்படி தண்டனை, நீயே ஒரு கூட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பேன், நானே உனக்கு கூட்டுக்களை வாங்கிக்கணும், நானே ஒன்று நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன், நீ என்ன சஸ்பெண்ட் பண்ணுறது தண்டனையா, அப்புறம் எதுக்கு கோர்ட் ஒன்று இருக்குது, எதுக்கு கோர்ட் இருக்குது, அப்போ எல்லாருமே நீயே திருடிக்கோ நீ சஸ்பெண்ட் பண்ணிக்க, என்னப்பா திருடுனே நான் ஒரு காசு மாலையை திருடிட்டேங்க, திருடிட்டியா வித்துட்டியா சாப்பிட்டேன் சஸ்பெண்ட் பண்ணிடுறேன், அவள் தண்டனை சரியாக போச்சா, என்ன இதுவாக நடத்திட்டு இருக்கேன், இதுதான் கூட்டுக்களை வாணிங்கன்றது பேர், இதுதான் மாற்றணும், கிட்டத்தட்ட ஒரு வியாபாரம் மாதிரியோ ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் பண்ணிட்டு, அதுக்கு பேர் ஆன்மீக வணிகம் தான் வச்சுட்டு இருக்காங்க, சுற்றி பிஸ்னஸ் தாங்க பண்ணிட்டு இருக்கான்,
அவனுக்கு பக்தி கீதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச இருக்குதா இல்லையான்றது தெரியல. என்னமோ திருநீர் பூசிக்கிறான் எல்லாம் பண்ணுறான் ரைட்டு, அதெல்லாம் நான் வரவேற்கண்ணா இல்லைன்னு சொல்லலை. தமிழுக்கு ஏன்டா நீ இடையூறு பண்ணுற, அதுதானே பிரச்சனை, அதுதானே பிரச்சனை. நீ ஒழுங்காக இதெல்லாம் பண்ணியிருந்தா இதெல்லாம் ஏன் உனக்கு கேள்வி கேட்க போகிறோம்? நீங்கள் கேட்கும்போது எனக்கு என்ன ஒரு கேள்வி சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்க தோணுது அப்படின்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற திமுக அரசு கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அது வந்து அங்கே அமல்படுத்தப்பட்டிருக்காங்க. எல்லா சமூக சேர்ந்தவங்களும் திச்சுதராக இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க பிரிவு தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் யார் அங்கே வந்து மந்திர ஓத முடியும்? நல்ல க்வெஸ்சன் கேட்டீங்க. இப்போ இங்கே தில்லைவாழ் அந்தனர் தான் அடியாருக்கும் அடியான்னு சொல்கிறாங்க. இவன் உண்மையானே தில்லைவாழ் அந்தனரான்னு பார்த்தா அந்தனர் கிடையாது. ஏன்னா அந்தனர் என்பது தூய தமிழ் சொல். அது நான் கூட அந்தனர் என்ற வார்த்தை வள்ளுவர் கூட பயன்படுத்தி பாரு. அந்தனர் என்பவர் அறவோர் அப்படின்னு சான்றோம். அறத்தை பின்பற்றுபவர்கள் அந்தனர். கரெக்டு. சரி, அது நம்ம அது ரெண்டு விஷயம் சொல்கிறோம். நாங்கள் 3000 பேர் வந்தாங்க, 2099 பேர் வந்து வந்துட்டோம், அதில் ஒருவர் வந்து மறைஞ்சிட்டாரு, அதுதான் சிவபெருமான் சொல்கிறான். சரி, அதெல்லாம் நம்ம அந்த புராணத்துக்குள்ள ரெண்டாவது விஷயம். சரி, ஓகே. நம்மளுக்கு சாட்சி வந்து பெரிய புராணம். பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் மிக தெளிவாக வந்து சொல்கிறாரு, தில்லைவாழ் அந்தனர் தம்மை வேண்ட செம்பியன் தன் அவரும் தொல்லை நீடு புகழ் குளமுதலோருக்கு அன்றி சூட்டோம் முடி அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது தில்லையில், அதாவது சிதம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்றுவ நாயனார், கூற்றுவ நாயனோட காலம் வந்து கிட்டத்தட்ட கிபி 3 இல்லை 4 வரணும். அவர் வந்து ஒரு பாண்டிய மன்னன், அது சிற்றரசன். அவர் வந்து அப்போ ஆட்சி மாறி அவங்க கண்ட்ரோலில் போகுது. அப்போ வரும்போது அங்கிருந்து ஒரிஜினல் தில்லை வாழ்ந்தனர், இந்த தீட்சதெல்லாம் கிடையாது, வந்தேரிகள் கிடையாது, ஒரிஜினல் தில்லை வாழ்ந்தனர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து காலங்காலமாக சோழ மன்னனுக்கு தான் முடி சூட்டணும், நீ வந்து பாண்டிய மன்னன், ஆக நான் உங்களுக்கு முடி சூட்ட மாட்டோம் என்று சொல்லிட்டு மலைநாடு நன்னினார் அப்படின்னு அந்த பாட்டு வந்து. மலைநாடு என்பது கேரளா, இப்போ இருக்கிற குட்டநாடு வேநாடுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு குரூப் அப்பயே வந்து மைக்ரேட் ஆகிட்டாங்கன்னு நான் சொல்லலை, பெரிய புராணத்தில் ஆதாரமாக சேக்கிழார் பெருமான் வந்து சொல்கிறாரு. அப்போது இவங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு, முதல்ல தில்லைவாழ் அந்தனர் கிடையாது, தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான், தில்லைவாழ் அந்தனர் தில்லைவாழ் அந்தனர்னு சொல்லிட்டு இருக்கானே தவிர, இவன் முழுக்க வந்தேரி, தீக்கை வாங்கி கொண்டு தீட்சதர் அப்படின்னு ஒரு பேர் அதுவும் உண்டு. அந்த இதில் தான் இவங்க வரானே தவிர, இவன் தில்லைவாழ் அந்தனர்லாம் கிடையாது. அந்த இவன் நான் கைலாயத்திலேருந்து நான் இறங்கி குதிச்சிட்டேன். எங்க நம்மளுடைய ஞானசமுதர் பெருமான் 7வது நூற்றாண்டில் தெளிவாக சொல்கிறாருங்க, தில்லை 3000 வருதம் தொண்டர்தம் கணநாதராய் தோன்ற அப்படின்னு சொல்கிறாருங்க. தில்லைவாழ் அந்தனர் பார்க்கும்போது அவருக்கு சிவகணங்களாக தெரியுதுன்ற, இவனை சிவகணங்கள் கணபாடிகள் மாதிரி இருக்கிறான், ஒருத்தன இவங்க கணநாதன் சிரிப்பு வரல. கேட்கும்போது இவன் கணநாதனே கிடையாதுங்க, இவன் கணபாடி மாதிரி இருக்கிறான், ஒருத்தன இவனை பார்த்தா எனக்கு கைலாயத்தை வந்த மாதிரி இருக்குது. ஞான சமுத்திர பெருமான் பதிவிடுறாருங்க தில்லையில், அந்த தில்லைவாழ் அந்தனர்லாம் எப்பயோ போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவங்களாம் எப்பயோ போயிட்டான். இவன் சும்மா அந்த பேரை வச்சுக்கிட்டு, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3000 வருஷமாக நாங்கள் தான் பண்ணி வச்சுட்டு இருக்கோம், நாங்கள் தான் செய்வோன்றதுலாம் இதெல்லாம் சும்மா பேச்சு. அதெல்லாம் அந்த குரூப் வந்து மைக்ரேட் ஆகிடுச்சு. ஆக இந்த கோயிலும் முத HRNC போர்ட் கண்ட்ரோலில் வரணும், இந்த கோயிலும் அனைத்து மரபினும் நம்ம என்ன சொல்கிறது பூஜை செய்ய வைக்கணும். இப்போ நான் வந்து திருமுறைகள் படிச்சிருக்கிறேன், திருவாசகம் படிச்சிருக்கிறேன், என்னால் வந்து சிவனுக்கு வந்து மந்திரம் சொல்ல முடியும்னா, இன்றைக்கி என்னால் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியுமா? நீங்கள் சொல்கிறது இப்போத்துக்கு அவங்க வந்து அது விடல, அவங்க தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. இப்போ பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப நிலையிலேயே பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே ஏற விட மாட்டான், அதே பிரச்சனை ஒன்று முடியல. கோயில் வந்து இவங்க கண்ட்ரோலில் வரணும், HRNC போர்ட் கண்ட்ரோல், அந்த பிரச்சனையும் முடியல. அப்படியே இவன் மேலே ஏறினாலும் தமிழ் பாட விட மாட்டான், அதை விட பிரச்சனை. இந்த மாதிரி விஷயம்லாம் பிரச்சனைலாம் முடிஞ்சிட்ட பிறகுதான் நான் உள்ளே போய் பூஜை பண்ணுறதுக்கு வரணும். அதாவது இங்கே ஆரம்பமே இன்னும் சரியாகலை, ஆரம்பமே சரியில்லை, அதுக்கப்புறம் தான் நம்ம இவங்ககிட்ட இந்த கோயிலை பிடிங்க உள்ளே போய். அப்போ அதுதான் நாங்கள் அப்புறம் இப்போ மயிலாப்பூரில் வந்து நிறைவேற்றிருக்காங்க, நான் கேட்டாங்க, ரெண்டு மூணு சிவாச்சாரியர்கள் பாடினாங்க. திருவானிமூர் மருந்தீஸ்வரர் கோயிலும் கேட்டேன், பண்ணாங்க. அங்கே இருக்கிற நிலைமை வந்து வேறு, இங்கே இருக்கிற நிலைமைகள் வந்து வேறு. ஃபஸ்ட்டு இது சரி பண்ணணும் முதல்ல, அதன் பிறகு அது நீ படிப்படியாக எடுத்துன்னு வாங்க. முதல்ல சின்ன விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு தான் பெரிய விஷயத்தை பிடிக்க முடியும். நிச்சயமாக ஒருவேளை அரசு வந்து இப்போ தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து இதெல்லாம் விஷயங்களை பறிக்கப்படும் போது எது போன்ற ஆச்சரியங்களோ அதிர்ச்சிகரமான விஷயங்களோ வெளியே வரும்னு பிரகாஷ் நினைக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க, இதில் பறிக்கப்படுறதுன்னு ஒன்றுமே இல்லை. இவன் தான் நம்மக்கிட்ட இருந்து பறிச்சுட்டு இருக்கிறான். இதில் பறிக்கிறப்ப நம்ம வாங்கும்போது அப்படி சொல்லுங்கள், பறிக்கிறதுனா என்னென்ன நல்லவங்ககிட்ட இருந்து நம்ம பறிக்கிற மாதிரி அதுதான் பறி. சரி, ஓகே. இவன் தான் பறித்து அவன் வச்சுட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக இவன் தான் பண்ணக்கூடாது, நாம தான் பண்ணணும். இவன் போய் உள்ள உட்காந்து மதனும் பண்ணக்கூடாதுன்னு அது தண்ணி விடுங்க. ஓகே, திருப்பியும் மீட் எடுக்கணும், கோயிலை மீட் எடுத்து சரி நீ தான் செய்தின்னு சொல்லியா தாராளமாக செஞ்சு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒழுங்காக செய், மக்களுக்கு மரியாதை கொடு. ஃபஸ்ட்டு மக்களுக்கு மரியாதை கொடு, முதல்ல மக்களுக்கு மரியாதை கொடு. தமிழ்நாட்டில் தமிழ் கோயிலில் எப்படி நம்ம தமிழ் தான் இல்லாமல் பண்ண முடியும், தமிழில் தான் கண்டிப்பாக செய்யணும். வரணும்னு மேலே ஏறி விட அவன் பாட்டு, அதில் என்னடா உனக்கு பிரச்சனை? என்ன நான் பாட உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் ஏதாவது குறையுதா? அப்படி ஏதாவது நீ சொன்னால் ரைட்டு வருதுன்னு அப்படி நம்ம கம்முனு மௌனம் சாதிச்சுட்டு வரலாம். என்ன நான் பாடுறேன், என்னுடைய நிலனுக்கு நான் பாடுறேன், ஏடா இப்போ நீ பேசு ஆந்திரகண்டா நமக்கு அப்படின்றிய. அப்போ அதெல்லாம் அப்போ இங்கே என்னடா போகுது, அப்போ மற்றவங்களாம் டிஸ்டர்பன்ஸாக இல்லையா? ச,
சம்பந்த சம்பந்தில் ஸ்ரீருத்ரம் போடுறது, திருவாதிரையை திருவாதிரையில் அபிஷேகம் நடத்துவாங்க, ஆருத்ரா இது பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, அப்போ பார்த்தா ஸ்ரீருத்ரம் போட்டுருக்குறாங்க, தவறானதான் பாடுவாங்க. ஸ்ரீருத்ரத்துக்கும் சிவத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? ஸ்ரீருத்ரத்துக்கும் சிவத்துக்கு என்ன சம்பந்தம்? அவன் அப்போ அவன் பாட்டுக்கு ஸ்ரீருத்ரம் பாடிட்டு இருக்கான், அதுக்கு அவன் பாட்டி தொலைக்கிறதுல அது டேபிள் கார்டு ஏதோ போட்டு விட்டுறான், அதே ஏதோ பாடிட்டு இருக்குது. அதுக்கும் ஸ்ரீருத்ரத்துக்கும் நடராஜருக்கும் என்னங்க சம்பந்தம்? தமிழில் எவ்வளோ அழகான பாடலாம் இருக்குது, தேவாரங்களில் எவ்வளோ அழகமாக மந்திரங்கள் சொல்லியிருக்கிறாங்க, தில்லையில் அதெல்லாம் பாடுறதில்ல, சம்மந்தில்லாதான் போட்டு விட்டுட்டு உட்காந்து கேட்டுட்டு இருக்குது. சான்ஸ்கிரிட்னா ஏதோ உயர்ந்த மொழின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான், அதுதான் இந்த பிரச்சனையே வருது. நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல விஷயங்களை கோயிலும் பறிக்கணும், அவங்ககிட்டருந்து வாங்கணும், தமிழ்லையும் செய்ய வைக்கணும், அவனே செய்ய வைக்கணும் தமிழில், அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அவங்களே தமிழில் பாடுங்க, நீயே பாடு, நீயே பாடு, நீயே விடமாட்டேன்றியா, சரி போய் தொலை பாடுறா, நீயே தமிழில் பாடி, நீயே செய்யடா, உன் யாரும் வேணாலும். அப்போ 100 என்ன 200 ரூபா போடுவான். இப்போ வயலூரில் நடக்கலையா? இப்போ ரீசெண்டாக நடந்தது, அவர் சிவாச்சாரம் முருகா முருகான் கத்துறாரு, நீ என்றைக்கான நீ போய் உள்ள கருவறையில் போய் முருகான் செஞ்சிருப்பாடா? சுப்பிரமணியன் தான் சொல்கிற நீ, உனக்கு பிரச்சனை வரும்போது முருகா முருகான் அடிச்சிக்கிற தள்ளியில் அடிச்சிக்கிறியே, உள்ள நீ கர்ப்ப கிரகத்தில் என்றைக்கா நீ முருகான்னு சொல்லியிருப்பியா? என்றைக்காவது ஒரு திருப்புகளை நீ மனசார பாடியிருப்பியா? வயலூர் திருப்புகளை 12 திருப்புகள் பாடியிருக்கிறாருங்க அருணகிரிநாதர், எஸ் பாடியிருக்கிறாருங்க. நீ என்றைக்கினா உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ பாடியிருப்பேன்னு சொல்லு. சுப்பிரமணியா அப்படின்னு தான் நீ பாடுற, நீ என்றைக்கு நீ தமிழில் பாடியிருக்கிற? இப்போ நம்ம ஒரு என்ன சொல்கிறது, பிராமின் இல்லாத ஒருவர், அவர் சிவாச்சாரியர் இல்லாத ஒரு வேறு ஒரு உள்ளே போய் பூஜை செஞ்சால் அடிச்சிக்கிறியே, காரணம் ஏன் அடிச்சிக்கிறான்? அங்கே தமிழ் வடமொழி கிடையாது, இவனுக்கு வருமானம் போதும் அடிச்சிக்கிறான், இவன் மொழியினால் அடிச்சிக்கலைங்க, இவன் நல்லா புரிஞ்சுக்குங்க. அவன் வடமொழியை தமிழில் பாடிட்டான், எனக்கு இது வடமொழியில் தான் நான் பாடணும், தமிழில் தான் பாடிட்டான்ட்டு அவன் அடிச்சிக்கல, எனக்கு வருமானம் போதும், வருமானம் போது அதான் அடிச்சிக்கிறான். அங்கே உனக்கு வருமானமாக மொழியான்னு பார்த்துன்னு மொழியை விட்டுருவான், வருமானத்தை புரிஞ்சுக்கிறான், அதுதான் உண்மை. நிச்சயமாக அவங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் அம்பலப்படுத்தியிருக்கிறீங்க. அதே போல் இது அரசு கண்டிப்பாக கையகப்படுத்தணும், கண்டிப்பாக இதை மீட்டு தமிழில் வந்து கருவர் எதிரும் தமிழை ஒழிக்க செய்யணும், கண்டிப்பாக தமிழர்களும் அங்கே உள்ளே போய் அதை வந்து பங்கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாக்ஸ் மீடியாக கொடுத்துருக்கிறீங்க. ரொம்ப நன்றி பிரகாஷ், ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு அரசியல் குரல் நிகழ்வில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அது வரை விடைபெறுவது உங்கள் அருள்மொழி வரும் டாட்ஸ் மீடியா.